இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து வந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக 2017, 2017, 2018, 2019 இந்த 3 வருஷம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாங்க. நம்ம சேனலை அதை பற்றி வீடியோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் போட்டிருந்தோம். அதன் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2014, 2015, 2016, 2017, 2018, 2019 இந்த 6 வருஷமும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விண்ணப்பிக்காதவங்களுக்கு புதுசாக ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறோம், அதுவும் 3 மாதம் டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அரசு ஒப்புதல் வந்து வழங்கிட்டாங்க. வெகு சீக்கிரமே இந்த அறிவிப்பு வந்து வந்துடும். அதனால் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே போடக்கூடிய வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு வரும். அதன் மூலமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை வீடியோவும் நம்ம போட்டுருவோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முக்கியமாக இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களில் நிறைய பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்து வரட்டும். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.